கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். எம்மாறுவான் கந்தனை மறக்காமல் இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போன்று என்னையும் நீங்கள் மறக்காமல் புரிகிறதா? நான் உங்கள் ட்ரெண்டிங் ஜோசியக்காரன் புண்ணிய கோடி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நேம் சாசி டேக் இட் ஈஸி. கண்ணாடி விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. கலர் கலராக கண்ணாடி வச்சுக்கிட்டு இருப்போம்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா என் கண்ணாடி எல்லாம் ஒரு கலர் கோழிக்கு சுற்றிட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதுவாக கொடுத்துருச்சுன்னா நல்லது. பார்த்தீங்கன்னா நானும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்து நல்லா இருக்கும். 3D கிளாஸ்லாம் வாங்கியிருக்கேன். விலை பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபா. சரிங்களா? அதனாவது சொல்வதற்கில்லை, வழக்கம் போல டைலாக் தான். இன்றைக்கு நாம் என்னதை நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/4/2022 தான் நின்றுட்டுருக்கோம். சனிக்கிழமை. சனிக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நின்றுக்கிட்டு இருக்கோம். மேக்கப் ஓவராக பொருத்திட்டேன் இவருக்கு. இந்த மேக்கப் நம்ம சொல்லணும். காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுது. இருந்தாலும் ஒன்று சொல்வதற்கில்லை. மேக்கப் பொறுத்தனா பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. அவர் உறிஞ்சிக்கிட்டு வருது எல்லாம். ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும். நான் மனிதன் இல்லை, ஏலியன்லாம் ஒரு டவுட் இருந்துச்சுல. நான் செவ்வாய் கிரகத்தில் தான் இவ்வளோ நாளாக இருந்தேன், சோப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதற்கப்புறமேட்டு தான் பிசிடிவியிலிருந்து எனக்கு கால் ஃபர் பண்ணாங்க. இந்த மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு வந்து மெயில் பண்ணாங்க. அதனால் ஏலியனாக இருந்த நான் இங்கே மனித பிறவி எடுத்து இங்கே வந்து ஷோப் புரிகிறதா? நான் இன்றைக்கு நாம் முதலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் 7:30 பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து நல்ல நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது நல்லது அப்படின்னு நினைக்க தோணும், அதை கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. பண்ணுறதெல்லாம் நல்லது. சில பேர் கெடுதல் செய்யாமல் இருந்தீங்கன்னாவே போதும், நல்லது கூட நினைக்க வேண்டாம். கெடுதல் செய்யாமல் இருங்கடான்னு சொல்லுவோம். நான் கெடுதல் செய்யாமல் இருங்கன்னு சொல்லுவோம் புரிகிறதா? அடுத்ததாக இன்றைக்கு யமன் எப்பொழுது வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:00 to 3 மதியானம் சாப்பிட்ற டயத்தில் வருவார். சாப்பிட்ற டைம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு பிரியாணி கடை அப்படின்னா ஏரியாவுக்கு ஒன்று இருக்கலாம், தெருவுக்கு ஒன்று இருக்கலாம், வீட்டுக்கு ஒன்று இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கால் வச்சா பிரியாணி கடை, திரும்பி ஒரு பிரியாணி கடை. எல்லா கடையும் பெரிய பெரிய டேஸ்காக வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாத்தையும் விற்றுருவாங்களா, இல்லை அப்படியே திங்க ஆள் இல்லையா, இல்லை நாய்க்கு நைட் ஆனால் போட்டுடுறாங்களா, என்னன்னே தெரியல. பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரியாணி. இவனும் திங்கிறாண்டா, இந்த கடலை டேஸ்ட் நல்லா சரி இந்த கடலை தின்னு, இந்த கடலை டேஸ்ட் நல்லா இந்த கடலை தின்னு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடையாக மாற்றி மாற்றி தின்னுக்கிட்டு. அதனால் பிரியாணியில் ஒவ்வொரு இருக்கிற வரைக்கும் பிரியாணிக்கு பஞ்சம் இல்லை. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தையும் வளர்ச்சிக்கிட்டு தான் இருப்பான் புரிகிறதா? இருந்தாலும் லிட்டில் பிரின்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா எடுத்த நான் ஜென்மம் எடுத்தாலும் பிரியாணி செய்து வச்சது. பிரியாணியை குக்கரில் வச்சு விசில் விட்டுக்கிட்டு இருக்காது. என்ன பண்ணுறது, பொங்கல் கிண்டிகிட்டு இருக்கு, சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அதனால் அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும்னு சொல்கிறேன். அதனால் இன்றைக்கு யமன் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டயத்துலாம் வராரு, மதியத்துக்கு மேலே வராரு. என்னுடைய காரில் தான் வருவார். வழக்கம் போல் BMW காரில் கரெக்டாக வந்துடுவார். ஷிஃப்டியாக இருந்துக்கணும் புரிகிறதா? அடுத்ததாக ராகு காலம் இன்னைக்கு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 9:00 to 10:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு காலம் நடக்கிறது. காலங்காத்தாலே ராகு காலம், காலங்காத்தாலே ராகு காலமா அப்படின்னு கேட்குறேன். பண்டாண்டா சாயங்காலம் பண்டாண்டா சொல்லி ஒரு தடவை ஒரு பேர் சனிக்கிழமை என்று பேர் வைக்க வேண்டியது, ஒரு பிளானட் நேம் வைக்க வேண்டியது. அதில் என்ன பிரச்சனை, சொன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. பேர் வச்சா மட்டும் உருப்பிடுவாங்க எல்லாவீங்க. இப்போ புண்ணிய கோடின்னு வச்சுருக்காங்க. எனக்கு புண்ணியங்களை செய்து கோடி கோடியாக பெறுவேன் என்று எனக்கு பேர் வச்சுருக்காங்க. அதனால் கோடி கோடியாக வாங்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு பன்னீர் செல்வம்னு வச்சுருப்பாங்க. குளிக்கவே மாட்டான், பக்கத்தில் போக முடியாது. பர்ஃப்யூம் எந்த நாய் கண்டுபிடிச்சதுன்னு தெரியல, விதவிதமாக இருக்குது. நீ வந்து குளிக்காமல் நாத்தத்துக்கு மேலே பர்ஃப்யூமை போட்டின்னா அது ஒரு இன்னொரு ஒரு மனமாக ஆகிவிடும். அதனால் குளித்து விட்டு போடு எதுவாக இருந்தாலும் புரிகிறதா? சட்டி கூட போட மாட்டேங்கிறாங்க எடா அப்போல்லாம். அந்த மேலே இருக்கிற பட்டை அதை வாங்கி போட்டுக்கிட்டு போடுற மாதிரி தெரியுறாங்க. அவ்வளோதான். அடுத்ததாக இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிகை எப்போதும் பார்த்தீங்கன்னா காலில் 6 to 7:30 வரைக்கும் வந்து குளிகை நடந்து கொண்டிருக்கிறது. குளிகை நேரத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி குளிக்கணுமான்னு கேட்கலாம். குளிக்கிறது தான் கிடையாது. அப்புறம் என்ன, குளிச்சு இப்போ குளித்தேன், பிறந்த பிறகு குளித்தமோ இல்லை, குளிக்கிறமோ இல்லை, குளித்தா கலர் போயிருந்தான் உருட்டு வாங்க. அதனால்
குளிகை நேரத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று பணம் வாங்குறது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இரட்டிப்பாகும், நல்லதே நடக்கும். கெட்டதை பண்ணீங்கன்னா கெட்டதா நடந்துக்கு புரிகிறதா? அடுத்ததாக இன்றைக்கு சந்திராஸ்தமம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்திற்கு இன்றைக்கு சந்திராஸ்தமம். அவர்கள் என்ன பண்ணலாம் ஏதாச்சு பண்ணலாமா கேட்டீங்கன்னா சொல்வதற்கு ஒன்றுப்பில்லை. ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னு நல்ல நாள் பார்த்துட்டு இருப்பீங்க. சந்திராஸ்தம நேரத்தில் மோஸ்ட்லி சந்திரன் பார்வை உங்கள் மீது பட்டு கொண்டிருப்பதால் வாயை சூதனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீணாக பம்பிழுத்து அடி வாங்குவாய் நாய்க்கெல்லாம் சொல்றதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் விடுமுறை விட்டுருது அப்படிங்கிற. அடுத்ததாக நம்ம 12 ராசிக்கு ராசி பலன் சொல்ல போறோம். முதல் ராசி மேச ராசிக்கு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவுன்னு இருக்கு. ஒரு பிள்ளை காத்துக்கிட்டு இருக்கு, பேங்க்காரன் திட்டிக்கிட்டு இருக்கான், பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட லவ்வர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க, ரிசைக்கிள் ஈஸி. உங்கள் பொண்ணுமா எதோ சொல்லுது, பொண்ணுங்க ஒய்ஃபுங்கிறது எதோ சொல்லுது, அதெல்லாம் நம்ம கூற விரும்பவில்லை. அதனால் தெரியாதவன்கிட்ட போயிட்டு அப்படி கடலை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் பார், அது ஒரு பொம்பளை குழந்தை அப்படி இருக்குன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்குடா தம்பி அப்படின்னு நான் சொல்லணும். வாய்ஸ் மாறுதில்லை வேணாம், அதுக்கு அங்கிட்டு போனோம் வேற வாய்ஸ் போயிடும் வேணடா தம்பி. அதனால் பெண் குழந்தையாக இருந்தோம் நல்ல குழந்தையாங்க. நான் இருக்க காலத்திலாம் இப்படி குனிஞ்சத்தால நிமிர மாட்டாங்க. இப்போ குனிஞ்சுக்கிட்டே அந்த பொண்ணு போகுதுன்னு வச்சுக்க, ரோட்டில் வரச்சும் ஒரு பையன் வரானா அவன் காலில் மெட்டி இருந்துச்சுன்னா சரியா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆண் என்பவன் நிமிர்ந்து தான் நடப்பான். அந்த பொண்ணுக்கு வந்து இங்கே பொட்டு இருந்துச்சுன்னா அவங்க அவங்க கல்யாணம் ஆனவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க கூட மாட்டான். ஆனால் இப்போ இருக்க நாய்கள்லாம் என்ன பண்ணுது உங்களுக்கே தெரியும் தானே, மூஞ்சியை பார்க்குதா, ஒன்றும் சொல்றதற்கில்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்ன போக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லு. அதனால் இன்றைக்கு மேசராசிக்கு ஒரு விதமான பண வரவு கண்டிப்பாக இருந்தே தீரும். பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டப்போ கொட்டும் கண்டிப்பாக. எங்கெங்க சொல்றது கொட்டுதுன்னு நீங்கள் சொல்றீங்க, சின்ன வயசில் கொட்டு வாங்கினதாங்க ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக கொட்டும், நம்பிக்கையாக வெயிட் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு புரிகிறதா? அடுத்ததாக ரிஷபராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமதம். ரிஷபம் ராசிக்கு இன்னைக்கு வந்து லேட் கம்மர், லேட்டாக வரத்துக்கு போகணும், சீக்கிரமாக போவான் சீக்கிரமாக போவான். அன்னைக்குன்னு பார்த்து மேனேஜரும் வந்திருக்க எவனுமே வந்திருக்க மாட்டான். கதவை திறந்து ஆஃபீஸில் உட்காந்து லைட்டு கீட்லாம் போட்டு உட்காந்துருப்பான், நீ எவனும் வந்திருக்க மாட்டாய். ஒரு நாள் தாமதமாக போவான், அன்னைக்குன்னு பார்த்து எல்லா வயலும் வந்து உட்காந்துருப்பான், இன்னும் டெய்லி லேட்டாக தான் வர போல அப்படின்னு ரீலுக்காயும். அதனால் ஒரு இடத்துக்கு பஞ்சுவலாக போகிறேன்னா ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தியோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்க பழகு அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இன்றைக்கு ஒரு லேட் உங்களுக்கு ஆகும், அந்த லேட்னால ஒரு நன்மையும் பழக்கலாம் புரிகிறதா? அடுத்ததாக மிதுன ராசிக்கு இன்னைக்கு வந்து வெற்றி பிறக்க போய் வெற்றின் ஒரு பையன் பிறக்க போதான்னு கேட்டிங்கன்னா குழந்தை பிறக்காதவங்களுக்குலாம் குழந்தை பிறக்கும். முன்னாடி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கோயிலாக வேண்டிக்கிட்டு அப்பெல்லாம் போனாங்க. இப்போல்லாம் கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா அந்த புள்ள ஒரு மாதத்தில் வாந்தி எடுக்குது, எல்லாம் கழிவு அப்படின்னா இனப்பெருக்கம் அதிகமாகிறது, மக்கள் தொகை அதிகமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் முன்னேறந்த பிரச்சனையெல்லாம் இப்போ கிடையாது, எல்லாம் எதாவது சாப்பிட்டு ஹெல்த்தியாக தான் தீரிகிறாங்க. அதனால் சீக்கிரம் குழந்தை வரும், குழந்தை கிடைக்கும், உங்களை குழந்தைகளாக குழந்தைகள் கிடைக்கும் கண்டிப்பாக. மனதில் தூய்மை இருந்தால் எல்லாமே நன்மை தான் புரிகிறதா? அதனால் இன்றைக்கு ஒரு விதமான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தே தீரும். அடுத்ததாக கடகராசிக்கு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுங்கள். மல்கனை என்ன எனக்கே தெரியும், இருந்தாலும் ஆராய்ச்சி செய்துவிட்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு தெரியலை உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்கன்னா அந்த விஷயத்த நீங்கள் உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் என்னன்னு சொன்னாங்கன்னா மோட்டிவேஷனாக எடுத்துக்கொண்டு அதில் வெற்றி அடைய பாருங்கள். இதுக்கு வராதுன்னு எனக்கு எப்படி நீ சொல்லலாம், எனக்கு வரும் வராது எனக்கு தெரியும், எனக்கு எப்படி தெரியும், நீ மோட்டிவேஷன் செஞ்சீங்கன்னா அதை விட ஒரு வெற்றி வேறு எதுவுமே கிடையாது புரிகிறதா? அதனால் இன்றைக்கு கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுப்பாங்க. திருமணம் ஆகாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து திருமணம் பண்ணி வைப்பாங்க. வேலை கிடைக்காம இருக்கும் வேலை கொடுப்பாங்க. அதனால் இன்றைக்கு ஒரு நான் ஆதரவு கிடைக்க நீங்களும் கூட யாருக்காச்சும் ஆதரவு கொடுக்கலாம். அடுத்ததாக சிம்மராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வெற்றி நிச்சயம். சிம்மம் பார்த்தா சிங்கண்டா அப்படிமா, நிறைய கோயிலில் சிம்மம் ஆகணும்லாம் போயிட்டு இருக்கும், பொண்டாட்டியை பார்க்கும்போது ஞாபகம் வரும்,
சிங்கண்டா அப்படின்னு சிங்கத்து மேலாம் காளியாகி உட்காந்து அமர்ந்து வரும். அதனால் இன்றைக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெற்றி இருந்தே தீரும். ஒரு கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா ஏலியன் நான் சாப்பிடலாமான்னு கேட்டேன், அப்படின்னு சாப்பிடு என்றான். ஆனால் கவுது, அதனால் வெளியில் அவ்வளோ சாப்பிடாது, புரிகிறதா? அதனால் இன்றைக்கு சிம்மராசிக்கு கண்டிப்பாக வெற்றி உறுதியளிக்கப்படுகிறது, புரிகிறதா? அடுத்ததாக கன்னிராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு. அட்ட வரைக்கும் பார்த்தாதா, லவ்ல எதிர்க்கிறாங்க, ஃபேமிலியில் எதிர்க்கிறாங்க, எல்லாரும் எதிர்க்கிறாங்க, எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் எதிர்த்தாலும் கன்னிராசி அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடத்தியே தீருவான். அதுதான் யார் என்ன வேலி போட்டாலும் வேலியை தாண்டி தீட்டுவான். அந்த மாதிரி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணணும் தெரியும், எப்படி ஒரு விஷயத்தை அடையணும் என்று தெரியும். அவ்வளோ பெரிய கிருத்திக்கனாலாம் எல்லாமே தெரியும், எல்லா சூட்சமும் தெரியும். கம்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அமைதியாக இருக்கிற மாதிரி சைலண்டா, இவ்வளோ எதிர்ப்பு வருது என்ன பண்ணிடுவாங்க நம்மளுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பான். சரி ஒளிஞ்சிட்டான்னு நினச்சிருவாங்க, எப்போ தூக்கணுமோ அப்போ தூக்கிறோம், அது யாருக்கும் தெரியும். புரிஞ்சுக்க, அதனால் இன்றைக்கு ஒரு விதமான எதிர்ப்பு ஏற்படும், அந்த எதிர்ப்புல வெற்றி அடைஞ்சு சுலபமாக ஜெயிப்பீர்கள், புரிகிறதா? அடுத்ததாக துலாம் ராசிக்கு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கு. கவனக்குறைவினால்தான் அவ்வளவு பிரச்சனை ஏற்படும். லவ் பண்ணும்போது சில கவனக்குறைவினால்தான் ஒன்று அந்த பொண்ணு வேணான்னு நினச்சிட்டு விட்டுருந்தா பிரச்சனை இல்லை, வேணும்னா கவனக்குறைவினால் பிரச்சனையாய் திருமணத்தில் இவ்வளோ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்க. அதனால் கவனக்குறைவாக இருக்காதீர்கள் அப்படிங்கிற, வண்டியில் போகும்போது கவனமே கிடையாது, தொங்கிட்டு போகிறானுங்க பயல்களாம். அந்த பஸ்ஸு மாதிரியே தெரியலடா, ஏதோ வந்து பயல்களாக தொங்கிக்கிட்டு இருக்காங்க, ஆடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பிள்ளைங்களாம் அந்த பிள்ளைங்க இதுக்கு எதுக்கு அப்புறமேட்டு தேவையாதலாம். அதனால் கவனக்குறைவாக இருக்காதீர்கள், கவனமுடன் செயலாற்றப்பார்கள். அடுத்ததாக விருச்சகராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழப்பம், குழம்பிக்கிட்டே இருப்பான். நம்ம பண்ணது கரெக்டா இல்லை தப்பா, இவ்வளோ நாள் பண்ணிட்டோம், 6 வருஷம் பண்ணோம், இப்போ தப்பா ரைட்டான், அப்போ 6 வருஷம் பண்ணணும், கோமாலையா இருந்தோம், இப்போ நல்லா தானே இருந்தோம், அதனால் பண்ணது கரெக்டு தான் என்று குழப்பத்திலிருந்து தெளிவு கிடைக்க போய் தெளிவாக ஒரு முடிவெடுத்து திரும்பி பழசுவோடய போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறேன், புரிகிறதா? அதனால் இன்றைக்கு சுற்றி இருக்கிறவன் எல்லாம் வந்து குட்டையை குழப்பம் 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 ஒன்று குழப்பிக்கிட்டு இருப்பான், ஒட்டு உழப்புறது உழட்டுறது ஒட்டு உழப்பு. அடுத்து அவன் ஆயிரம் சொல்லிட்டு இருந்தா உனக்கு தோணும், உனக்கு வந்து யார் என்ன குழப்பினாலும் செல்ஃபாக யோசிக்கணும்ல, செல்ஃபாக யோசிச்சு யோசிச்சு முடிவெடு அப்படின்னு, புரிகிறதா? அடுத்ததாக தனுசு ராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தனை, சுய சிந்தனை பிறக்கும். சிந்தனையினாலதான் நிறைய பேர் வென்றிருக்காங்க. அறிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சிந்தனை, நல்ல சிந்தனை இருக்கும், தீய சிந்தனை இருக்கும். நல்ல சிந்தனை அவன் கத்திருக்கா, இந்த கேமரா வருது, நல்ல சிந்தனை இருக்கா, எனி டைம் ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது, டிசைட் பண்ணுறோங்கிறது, அப்புறமேட்டு வேற ஏதோ சொல்ல வேண்டிய போலி முடிஞ்சுங்கிறது அவன்கிட்ட கேளுங்க. அதனால் ஒன்று சொல்றது திரும்பி வந்து சுய சிந்தனை இருக்க வேண்டும், நல்ல சிந்தனையாக இருந்தால் பிற்காலத்தில் உதவும் உங்களுக்கு. பட் பேர்டாக இருந்து திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேர்டாக தான் முடியும், புரிகிறதா? அதனால் இன்றைக்கு ஏதாச்சும் ஒரு சிந்தனை உங்களுக்கு ஆள் மனதில் பிறக்கும், அதனால் ஒரு காரியம் கூட நடக்கலாம், புரிகிறதா? அடுத்ததாக மகர ராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோதனை எக்ஸ்பிரிமெண்டல் சோதனை பண்ணி, ஒரு தேர் போகணுன்னா கூட பார்த்தீங்கன்னா வெள்ளோட்டம்னு ஒன்று விடுறாங்க. அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையில் ஒரு துணைவியார் வரணும்னா வெள்ளோட்டோட சொல்கிறீங்கன்னு கேட்கலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. அதனால் எல்லா பொருளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் சோதனை இருந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருள் வாங்குறதுக்கே அத்தனை வாட்டி யோசிக்கிறீங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு லவ் பண்ணுறோம், ஒரு கல்யாணம் பண்ணுறோம், சரி கல்யாணம் லவ் விட்டு கல்யாணம் பண்ணுறோன்னா எடுத்தவங்க உத்தம் பண்ணிடுவேன். கல்யாணம் ஆன பிறகுதான் தெரியுது அவளை பற்றி முழுசாக, அவளோட சுய ரூபம் தெரியுது அப்படி இருக்கா. அதனால்
கொஞ்சம் யோசி, லவ் பண்ணுறது நல்லது, 6 வருஷம் 10 வருஷம் பண்ணிட்டு சோதனை பண்ணி ஏதாவது இருந்தாலும் செய்யுங்க, அப்புறம் வேதனையில் முடிந்துவிடும். புரிகிறதா? அதனால் இன்றைக்கு ஒரு விதமான சோதனை உங்களுக்கு ஏற்படும். இந்த சோதனையிலிருந்து வென்று காட்டுவீர்கள். அடுத்ததாக கும்பராசிக்கு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைலண்டா இருப்பாங்க. சைலண்டா இருக்க சில பேர் எங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க, மாசமா இருக்கிறத கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க வீட்டுல கல்யாணம் நடக்கும் அதுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த பிள்ளை மாசமா இருக்கும் அதுன்னு சொல்ல மாட்டாங்க. எனி டைம் சைலண்ட் மூட்லதான் இருப்பாங்க. ஏன்னா சொல்லக்கூடாது, கண்ணு வச்சிருவோம். கண்ணு வச்சு என்னடா போகுது, நல்ல விஷயங்களை சொல்லுண்ட. நீ நல்ல விஷயங்களை எவ்வளோ கூட சொல்லிக்கிட்டே இருக்கியோ, உன்ட்டு எதுவும் கெட்டது நடந்துச்சுன்னா சொல்லாம வந்து நீ காப்பாற்ற போப்பாங்க. புரிகிறதா? அதனால் கும்பராசிக்காரர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பார்கள். அந்த அமைதியின் ஒரு வெற்றியும் புரிகிறதா? அடுத்ததாக கடைசி ராசி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகம் கிட்டும், சுகமாக இருக்கிறது. இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும், கஷ்டப்படுவான். அப்படியே காசுக்கு பணத்துக்கும் அப்படி நான் எவ்வளோ கேட்கணும், நாக்க தொங்கப்பட்டு உட்காந்துருவோம் அப்படி இருப்பான். கஷ்டப்படும் ஒரு இடத்தில் கஷ்டப்படுகிறாய் என்றால் இன்னொரு இடத்தில் சுகமாக இருப்பார். சுகமாகவே இருந்தீங்கன்னு பின்னாடி கஷ்டப்படுவார். அதனால் இளம் பருவத்தில் சம்பாதிச்சு நேரப்பார். புரிகிறதா? அதனால் இன்றைக்கு கண்டிப்பாக மீனராசிக்கு சுகம் சுகமாக இருக்கும். வாழ்வில் கல்யாண சுகம் கூட அது, கல்யாணம் பண்ணாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ 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 வீச்சு வீச்சுன்னு இருப்பாங்க. பண்ண பிறகு போர் அடிச்சு எதுக்கடா பண்ணும், பேசாமல் சும்மாவே இருந்து அந்த மாதிரி சும்மாவும் இருக்கக்கூடாது. காலகாலத்தில் பண்ணும் பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 27க்குள்ளே ஒரு பிள்ளையோடு இருக்கணும். 27க்குள்ளே மேரேஜ் பண்ணிடு. பொண்ணுங்களாக இருந்தால் 23க்கு மேலே ஆரம்பிச்சு பண்ணிடு. புரிகிறதா? இது என்னோட வாக்கு, புரிஞ்சுக்கணும். ஏலியனாக இருந்து கூட இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரிகிறதா? மீண்டும் ஒரு மொக்கையான எபிசோடில் வந்து நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டிங் ஜோசியக்காரர் புண்ணிய கோடி. அப்படியே மறைய பரம்பரை. ஜோசியக்காரன் புண்ணிய கோடி பெரிய துறையிலிருந்து இப்போ சின்ன துறை வரைக்கும் வந்துட்டேன். எல்லா துறையிலையும் நாங்கள் இருக்கிறோம். டெய்லியும் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே யூடியூப்லேயே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிசிடிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரிகிறதா? அடுத்து வாங்க.